அதாவது லோ பட்ஜெட்டில் வாரண்டியோட சொல்லியிருந்தேன் ப்ரோ, 5000 பிராண்ட் வாரண்டியோட சொல்லி, அதுலேருந்து டாப் மோஸ்ட் என்ன ஒன் ப்ளஸ் என்ன இருக்குது, சாம்சங் என்ன இருக்குது, ஐஃபோனில் வந்து ஹை வேரியண்ட் என்ன இருக்குது, விவோ ஓப்போ எல்லாத்துலேயும் பிராண்ட் வேரியண்டாக பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5000 விவோ Y01A. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 32GB ரோம் சரிங்களா, பிராண்ட் வாரண்டியோட இருக்கு இந்த ஃபோனு, ஒன்றும் 10 மாதம் வாரண்டியோட இருக்கு இந்த ஃபோன் ஓகேங்களா. இந்த ஃபோன் 14 Pro Max 2GB வேரியன்ட், பர்பிள் கலர், டீப் பர்பிள். இது வெளியே எடுத்தீங்கனாலும் சரி ஆன்லைன் எடுத்தாலும் சரி 150 வரும். இப்போ நம்மகிட்ட இந்த ஃபோன் எடுத்தினா உங்களுக்கு வந்து 120 தான், கிட்டத்தட்ட 30,000 உங்களுக்கு கம்மியாக வரும், 30,000 கம்மியாக வரும். ஆன்லைன் ரேட்டுக்கு நம்ம ரேட்டு 30,000 பியூர் சீல் மிட்ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருக்கும், பிராண்ட் நியூவாகவே இருக்கும். வாரண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மள்கிட்ட வந்து 6 மந்த்ஸ் இருக்கு. பாருங்க மேலே இருக்க அந்த ஒயிட் ஸ்டிக்கர் கூட வந்து ஒன்றும் உரிக்கல, ஜஸ்ட் வந்து சீல் கட்டு தான் ஓகேங்களா. 4GB ரேம் 64GB இன்டர்னல். இது வந்து ஆன்லைனில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும். நம்ம கிட்ட வந்து சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் S23 இருக்குல்ல, S23 இது சீல்டு பேக்கு, இது 23 அல்ட்ரா. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 125,000 சீல்டு பேக்கு ஆன்லைனில். இப்போ நம்ம எடுத்தா வெறும் 1,00,000 தான், 25,000 சீல்டு பேக்கே கம்மி. MRP ப்ராடக்ட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 38,000 வரும், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2GB 13/3/2023 இப்போ இன்னைக்கு டேட் என்னங்க, மார்ச் வந்து 23, 10 நாள் ஆச்சு. இந்த ஃபோன் ஆல்ரெடி எடுத்து 3 நாள் ஆச்சு, 7 நாள் யூஸ்ல நடத்திட்டு 60,000. இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 ரூபாய்க்கு நான் தரேன் பிக்சல் 7. இது பார்த்தீங்கன்னா 10 டேஸ் யூஸ் தான், இது நீட்டாக இருக்கும் ஃபோனு. கஸ்டமர் தனியாக டீலர் தனியாக ரெண்டு பேருமே நம்ம தனியாக மாண்டர் பண்ணிட்டு இருக்கோம். டீலர் வந்து யாருக்கு வந்து ஸ்டாக் வேணும்னாலும் அவங்க வந்து நமக்கு தனியாக பர்சனலாக என் நம்பரை நோட் பண்ணிட்டு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க நம்பரை ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியாக ப்ராட்காஸ்ட் வச்சு டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி கஸ்டமருக்கு தனியாக குரூப் இருக்குது, கஸ்டமர் தனியாக ப்ராட்காஸ்ட் இருக்குது. கஸ்டமர் வந்து கடை நம்பர் வந்து நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதில் வந்து மெசேஜ் பண்ணால் அவங்க நம்பரை சேவ் பண்ணி அவங்களே குரூப்பில் ஆட் பண்ணி விட்டு ரெகுலராக என்கிட்ட என்ன வருது என்ன போகுதுங்கிறத ரெகுலராக அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் சரிங்களா. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் நடந்தா. ஆக்சுவலாக சேனல் தமிழ் இருக்க நிறைய யூஸ்ஃபுல் கண்டப்பட்டிருக்கேன். அதே இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வச்சிங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மொபைல் ஷாப் தாங்க வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க டீட்டெயில் பதாத்துக்கப்போ, ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே 2 வீடியோ போட்டிருக்கோம். இங்கே எதுக்காக இப்போ மறுபடியும் வீடியோ போகிறோம் அப்படின்னா, நியூ கலெக்ஷன் வந்திருக்கு, நிறைய வெரைட்டிஸ் எடுத்துருந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து ப்ரோ வந்து கொண்டாந்து போகிறாரு. அதான் ஹாய் பயங்கர விரல் விரல்னா என்னங்கிறது அந்த ஒரு வீடியோல தான் பார்த்தேன். செம்ம ரீச், கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கால் என்கொயரி, அவ்வளோ ரீச். அதுக்கு ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. நம்மகிட்ட இப்போ நியூ கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு ப்ரோ ஓகேங்களா. நம்ம ஷாப் வந்து ஈரோட்டில் இருக்கு, ஈரோட்டில் திருநெல்வேலியில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்மகிட்ட வந்து 2 பிரான்ச் இருக்கு, ஈரோட்டில் ஒன்று இருக்கு, சென்னையில் ஒன்று இருக்கு. அடுத்து 3வது பிரான்ச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஈரோட்டில் நம்ம கடை வந்து திருநெல்வேலியில் இருக்கு. நம்மகிட்ட மொபைல் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலிருந்து ஐஃபோன் வந்து 14 Pro Max இருக்கட்டும், சாம்சங் S23 Ultra இருக்கட்டும், எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். நம்மகிட்ட கஸ்டமர் உள்ளே வந்தால் ஃபோன் எடுக்காம வெளியே போக முடியாது, அந்த அளவு தான் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து லைட் யூசர் வேணுமா லைட் யூசர் இருக்கு, சீல்டு பேக் வேணுமா சீல்டு பேக் இருக்கு, ஐஃபோன் வேணுமா ஐஃபோன், சாம்சங் வேணுமா சாம்சங், இல்லை 5000 பட்ஜெட் வேணுமா 5000 பட்ஜெட்டில் இருக்கு, இல்லை அக்சரிஸ் வேணுமா ப்ளூடூத் வாட்சு ஏர்பாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம அவங்க கஸ்டம் உள்ள வந்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அவங்க வந்து தேவையான எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அது லோ பட்ஜெட் இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட் இருந்தாலும் சரி, அது மாதிரி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா கிரெட் கார்டு இஎம்ஐ நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட எல்லா கலெக்ஷனும் இருக்கு, அது டீப்பாகவும் லென்த்தாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக ஓகே. இப்போ பார்த்தோம்னா வெளியூர்லேருந்து பார்ப்பாங்க நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் டெலிவரி பண்ணுறோம் பேமெண்ட் மத்தியில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணி தான் இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நம்ம டோட்டலாக கொரியர் ஃப்ரீ தான், கொரியர் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ தான். அது கேரளா வந்தாலும் சரி இல்லை இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக கொரியர் ஃபெசிலிட்டிஸ் தான். கொரியர் சார்ஜ் வந்து நம்மளை சார்ந்தது. ஒன்ஸ் அவங்க கால் பண்ணி நமக்கு வந்து ஃபோன் மட்டும் வேணும்னு கேட்டால் போதும், அவங்களுக்கு என்ன செக்மெண்ட்ல கேட்குறாங்களோ அந்த செக்மெண்ட்ல நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 ஃபோன் எடுத்து அவங்க வீடியோ போட்டோ அனுப்பிச்சுட்டு அவங்க எது ஓகேன்னு சொல்லி நமக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணுறாங்களோ அதை நம்ம அவங்களுக்கு வந்து அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் ஜிபே இல்லை அக்கௌண்ட்டு இல்லை கேஷ் டெபாசிட் எதுவும் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சா போதும், அவங்க டெலிவரி போய் சேர்ந்துடும் சரிங்களா. பயப்பட வேணாம்,
ஒன் ஆர் டூ டேஸ்ல கம்பல்சரி போய் கொரியர் போய் சேர்ந்துரும் இந்தியாவுக்குள்ளாலும். ஒரு 3000ல இருந்து மினிமம் ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச்ல நல்லா வச்சு கொஞ்சம் நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போயிட்டு ஒரு 5000ல இப்ப போயிட்டு இருக்கு. சோ இப்ப எப்படி ப்ரோ 5000ல வந்து கம்பெனி வாரண்டி பிராண்ட் வாரண்டி குடுக்கிற மாதிரி, அதாவது முதல்ல 3000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷாப் வந்து 70 செக் கொடுத்துட்டு இருப்பேன். இப்ப 5000ல ஒரு பிராண்ட் வாரண்டி, இப்ப நீங்க விவோ போன் எடுக்கிறீங்கன்னா அந்த விவோ போனுக்கு பிராண்ட் வாரண்டி ஒரு 6 மந்த் லெஃப்ட் இருக்கும். அது மாதிரி கொடுக்கலாம்னு ஒரு கொஞ்சம் சரி பிரீமியம் போய்க்கலாம், ஒரு செட் பிரீமியம் போய்க்கலாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப மொபைல்ஸ்னா இந்த மாதிரி தான் எடுக்கிறப்ப கொஞ்சம் யோசிப்பாங்க நிறைய பேர். சோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாமே வந்து பாக்ஸ்ல வந்து பெண்டிங் வாரண்டி இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வரும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன ஒன் பை ஒன்னா டீட்டெயில் காட்டுறோம், பிரைஸோட காட்டுறோம். கஸ்டமருக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் ப்ரோ, என்ன அப்படின்னா அவங்க கால் பண்றாங்க, டெக்ஸ்ட் பண்றாங்க, நிறைய மெசேஜ் நிறைய கால்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் யாரு ஷாப்புக்கு வராங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியல. ஏன்னா கால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ எல்லாத்துக்கும் அட் டைம் ரிப்ளை பண்ண முடியாது. அவங்க கம்பல்சரி வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இன்னைக்கு பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீ இருந்தா இன்னைக்கு பண்ணணும், இல்லை கண்டிப்பா ஒன் ஆர் டூ டேஸ்ல கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷாப்புக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா கொடுப்போம். ஓகேங்களா, கண்டிப்பா நம்ம பொருள் வந்து தரமாகவும் ரேட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், கம்மியாக இருக்கும் ரேட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும், பொருள் தரமாக இருக்கும். நம்ம சைடு சாப்பாடு 7 டேஸ் ஒன் செக்கிங் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கல்ல டைல்ஸ் கல் மாதிரி பழைய கல் மாதிரி இருக்கும் பாருங்கள். எல்லா பொருளுமே ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு இதாக இருக்கும், டைல்ஸ் கல் மாதிரி அப்படியே அடிக்க வச்சிருக்கோம். எல்லா மாடலுமே இருக்கும், நம்மளே எல்லா பொருளுக்கும் வந்து ஷாப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இருக்கிற எல்லா மொபைலுக்கும் பிராண்ட் வாரண்டி இருக்குது, எல்லா பிராண்டும் இருக்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில் ஒன் பை ஒன்னா எல்லாருக்கும் கலெக்ஷன் காட்டுறேன், வித் ப்ரைஸோட டீட்டெயிலாக காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பயப்படாமல் எடுக்கலாம். ஏன்னா நான் இங்கே 2 வீடியோ ஆல்ரெடி விட்டு தான் போட்டிருக்கேன், 3வது வீடியோவும் யூஸ்ட் மொபைல் இங்கே தான் போடுறேன். இனிமேலும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கும், ஏன்னா இங்கே வந்து ட்ரஸ்டடே நானும் மொபைல் பர்சனலாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கலெக்ஷனாக பார்ப்போம் டீட்டெயில், நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும், இன்ஸ்டால் பார்த்தாலும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லென்த் ஒன் பை ஒன் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனை இப்போ பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ எடுக்கலாம், போகலாம். ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க போலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரீமியம் கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்தலாம். ஓகேங்களா ப்ரோ, இந்த ப்ரீமியம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் 14 சரிங்களா, பர்பிள் கலர், 120 GB பாருங்க. மேலே இருக்க அந்த ஒயிட் ஸ்டிக்கர் கூட வந்து ஒன்றும் உரிக்கல, ஜஸ்ட் வந்து சீல்டு கட்டு தான். ஓகேங்களா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீ வெளியே எடுத்தினா உங்களுக்கு வந்து 75,000 வரும். ஓகேங்களா, ஒன்றும் நம்மகிட்டையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து 12 மாதம் வாரண்டி இருக்கு, ஆனால் ஜஸ்ட் சீல்டு மட்டும் தான் கட்டு. நீங்கள் கிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து அன்யூசுவல் கிட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க, கிட்ட அன்யூஸ்வரி சரிங்களா. ஃபோன் வந்து பிராண்ட் நியூ. இப்போ இந்த ஃபோன் நம்ம எடுத்துல உங்களுக்கு வந்து 62 தான் வரும், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 13,000 வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். சரிங்களா, ஐஃபோன் 14 இப்போ 14 ப்ரோ மேக்ஸ் காமிச்சோம், இது 14 13,000 கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா இது 13 ஓகேங்களா, ஐஃபோன் 13 இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் 10 மாதம் வாரண்டியோட இருக்குது. ஓகேங்களா, ஃபோன் வந்து பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100ல இருக்கும், உங்களுக்கு ஃபோன் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்க்ராச்சு டென்ட்டு எதுவுமே இருக்காது. பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ஃபோன் சூப்பராக இருக்கும். பேட்டரி எடுத்து காட்டுற பாருங்க, உங்களுக்கு வாரண்டி ஒன்றும் 10 மாதம் இருக்குது. இதுக்கு இப்போ பாருங்க, பேட்டரி 99 இருக்குங்க பாருங்க. புது ஃபோன் வாங்கினா ஒரு 1% கம்மி. இந்த ஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா 52,000 தான். ஓகேங்களா, 13 இது நீங்கள் வெளியே எடுத்தினா உங்களுக்கு என்ன 65 ரூபா வரும். இப்போ நம்ம எடுத்து 52,000 கிட்ட, இது 13,000 கம்மி. வெறும் வந்து 2 மாதம் யூஸ் இருக்கு இந்த ஃபோன். 13லேருந்து ஒன்று கலர் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது பாருங்க. இதுவும் பாருங்களேன், ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவும் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 போதும் இருக்கும். எல்லாம் சும்மா சொல்லலை, நான் வீடியோக்காக சும்மா சொல்லலை, எல்லாமே லைவாகவே காட்டுறேன் பாருங்களேன். பேட்டரி இது 99 இருக்குது. ஓகேங்களா, க்ரீன் கலர் இருக்குது. அது மாதிரி 12 எடுத்தீங்கன்னா 12 வந்து 2 கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது, பர்பிள் இருக்குது. 12 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40, 41 அது மாதிரி வரும். எல்லாமே கம்ப்ளீட் பாக்ஸ் கிட்டு வாரண்டியோட தான் வரும். ஓகேங்களா, நம்ம எல்லாமே அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, 12 இருக்குது. அது மாதிரி 13 mini இருக்குது நம்மகிட்ட, 13 mini நம்ம ஹேண்டியாக இருக்கும், குட்டியாக இருக்கும். 13 mini 120 GB வரும். நிறைய பேர் ஒரு சிலர் வந்து பாக்கெட்டில் வச்சு அடக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக மினி சீரிஸ் கேட்பாங்க. இது பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 தான் இருக்கும். இது வாரண்டி வந்து ஒன்று 9 மந்த்ஸ் இருக்குது பாருங்க. இது பேட்டரி எடுத்து பாருங்க. ஓகேங்களா, இது 98 இருக்குது. ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, சூப்பர். ஆமாம், சூப்பராக இருக்கும் ஃபோன். ஓகேங்களா, அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் வந்து எக்ஸ்எஸ் மேக்ஸ் இருக்கு, எக்ஸ்ஆர் இருக்கு, 12 mini இருக்கு. இது 13 mini, இது 12 mini இருக்கு. சரிங்களா, 12 mini இருக்கு, மினி சீரிஸ் இருக்கு. ஐஃபோன் எக்ஸ்ஆர் எக்ஸ்எம் வரும் ப்ரோ. எக்ஸ்ஆர் எடுத்தா உங்களுக்கு 20க்குள்ளே வந்துடும் ப்ரோ. எக்ஸ் எக்ஸ்எஸ் எடுத்தா 20க்குள்ளே வந்துடும், எக்ஸ்ஆர் வந்து 20க்குள்ளே வரும், எக்ஸ்எஸ் மேக்ஸ் மட்டும் 20க்கு மேலே வரும் உங்களுக்கு. சரிங்களா, இது மாதிரி ஐஃபோன் SE 2 இருக்கு, லோ பட்ஜெட்ல ஒரு டியூல் சிம்மு. இது எடுத்தா உங்களுக்கு வந்து 15, 16 அப்படிதான் வரும். ஐஃபோன் SE 2 பாக்ஸ் இட்டு கம்ப்ளீட் வாரண்டியோட வந்துடும். ஓகேங்களா, ஐஃபோன்ல எல்லா மாடலுமே இருக்கும். என்கிட்ட இல்லைனாலும் கண்டிப்பா அந்த மாதிரிலாம் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ சீல்டு வேணாலும் இருக்கு, செகண்ட்ஸ் வேணாலும் இருக்கு, 14 ப்ரோ மேக்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் சாம்சங்ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் S23 இருக்குல்ல, S23 இது சீல்டு பேக்கு, இது 23 அல்ட்ரா. இந்த போன் பாத்தீங்கன்னா 125,000 சீல்டு பேக்கு ஆன்லைன்ல. இப்ப நம்ம எடுத்தா வெறும் 1,00,000 தான், 25,000 சீல்டு பேக்கே கம்மி. MRP ப்ராடக்ட் காட்டுறேன் பாருங்களேன், MRP ப்ரைஸ் எனக்கு காட்ட பாருங்க டீடைல்ஸ் பாருங்க.
எம்ஆர் பிரைஸ் போட்டிருக்கோம் பாருங்க, அதுல 125,000 ஆனா நம்ம கிட்ட வெறும் 1 lakh பியூர் சீல்டு ஒன்னு கட்டே பண்ணல ஓகேங்களா. அதே மாதிரி S23 இருக்கு, இது 8GB RAM 2GB இன்டர்னல், இதுவும் பியூர் சீல்டு பேக்கு, இதுவும் கிரீம் கலர் ஓகேங்களா. இது வெளியில இருந்து 85,000, இப்ப நம்ம கிட்ட இருந்து 70,000, 5,000 கம்மி ஓகேங்களா. பியூர் சீல்டு பேக் இந்த விலை யாருனாலுமே கொடுக்கவே முடியாது, பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி S23 அல்ட்ரா இருக்கு, 23 அல்ட்ரால பாத்தீங்கன்னா இது சீல்டு கட்டு தான் ஓகேங்களா, ஜஸ்ட் சீல்டு கட்டு. இங்க பாருங்க மேலக்கு அந்த ரேப்பர் இப்ப நான் அதான் உரிக்கிறேன் சரிங்களா, ஜஸ்ட் சீல்டு கட்டு. சரி லைவா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போன் வந்து இப்ப காட்டுறோம் சரிங்களா. இப்ப போன் ஆனே பண்றோம் சீல்டு கட்டு. இப்ப இந்த போன் நம்ம எடுத்தீங்கன்னா 95,000 வரும், ஆன்லைன்ல 125, ஜஸ்ட் சீல்டு கட்டு 95,000 வரும், கிட்டத்தட்ட 30,000 கம்மி உங்களுக்கு. 12GB RAM 256GB இன்டர்னல் இந்த போன்ல. இப்ப மூன் ஜூம் சொல்லுவாங்களா அந்த போன், இப்ப லேட்டஸ்டா சாம்சங் விட்டது இந்த போன் லான்ச் ஆயினா ஒரு 1 மாசம் 1.5 மாசம் இருக்கும். போனை இப்பதான் ஆன் பண்றோம், ஒன்னும் செட்டப் கூட இருக்காது பாருங்க, காட்டம் பாருங்க உங்களுக்கு ஒன்னும் செட்டப் கூட பண்ணல. சூப்பர், செட்டப் பண்ணா போன் ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா. ஜஸ்ட் சீல்டு கட்டு தான் இந்த போன் எடுத்தா உங்களுக்கு வந்து 95,000 வரும் சரிங்களா. நம்ம புதுசா இருக்கிறது 30,000. ஆமா யார் இந்த 30,000 நினைச்சு பாருங்க, 1-2 ரூபாய் இந்த காலத்துல இதா இருக்கு, 30,000 கம்மி இல்ல. நீ புதுசு எடுக்கிறதுக்கு 120,000 கொடுத்து புதுசு எடுக்கிறதுக்கு நீ 95,000 கொடுத்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஜஸ்ட் சீல் கட்டு, அதே 1 இயர் வாரண்டி, அதே பில்லு பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே வந்துருது இல்ல, உங்களுக்கு மணி சேவ் ஆகும் அப்புறம் உங்களுக்கு. நினைச்சு பாருங்க, அதாவது நிறைய பேர் மக்கள் தெரியாம போய் அப்படி எடுத்துறாங்க அவ்வளவு காசு கொடுத்து, பட் நம்ம எடுத்து இருக்கும் ஸ்கிராட்ச் டென்ட் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. மொபைல் எல்லாம் பக்கா பிரீமியமா தான் இருக்கும் சரிங்களா. அது கம்ப்ளீட் உள்ள வந்து என்ன இருக்கோ எல்லாமே வந்துடும், சார்ஜர் கேபிள் பில்லு எல்லாமே. இந்த எஜெக்ஷன் டூல் மொதல் நம்ம எடுக்க மாட்டோம், அது என்ன இருக்கோ அப்படியே நம்ம கஸ்டமர் கொடுத்துருவோம் என்னங்களா. ஏன்னா கஸ்டமர் போய் ஒருத்தர்த்த சொல்லி அவங்க 4 பேர் உள்ள வரணும் நினைப்பேன். என் கஸ்டமர் எப்பயுமே ஒருத்தர் படிக்கட்டு ஏறி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமா 4 பேர் நமக்கு உள்ள வரணும். என் மைண்ட் செட் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். இந்த S21 பாருங்க ஓகேங்களா, கர்வ் டிஸ்பிளே போன் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா. ஃபோன் செம்மையாக இருக்கும், கேமராவும் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரஸ்டட் தான், நீங்க கண்டிப்பா நம்ப கண்டிப்பா பக்கா இருக்கும். போன் பங்கமா இருக்கும். S23 அல்ட்ரா இருக்கு. அதே மாதிரி ஒன் பிளஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சீரிஸ் இருக்கு. 11R இருக்கு. 11R பாத்தீங்கன்னா இப்ப லான்ச் ஆனதான் சீல்டு பேக் இருக்கு இதுல. ஆமா சீல்டு பேக். 11R பாத்தீங்கன்னா 16GB RAM இப்ப விட்டுருக்காங்க. 16GB RAM 256GB ROM. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் 45. இப்ப நம்ம எடுத்தா உங்களுக்கு வந்து 43,500 வரும். ஆன்லைன் 1500 லெஸ். ஏன் ஒன் பிளஸ் மட்டும் இவ்வளவு நீங்க வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் குடுக்கறீங்க அப்படின்னா, ஏன்னா ஒன் பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃபர் எது கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாக். ஒன் பிளஸ் அப்படி கிடையாது, ஆன்லைன் மாடல். அதனால ஒன் பிளஸ் வந்து பெரிய டிஸ்கவுண்ட் எது வராது. ஒன் பிளஸ் 11 இது பாத்தீங்கன்னா இது 16GB RAM 256GB ரோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் 62. இப்ப நம்ம எடுத்தீங்கன்னா 60,000 வரும். ஒன் பிளஸ் ஸ்டாக் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மேக்ஸிமம் இருக்காது. நீங்க எந்த ஷோரூம் நீங்க வந்து ஹீரோ மொபைல் ஷோரூம்ல அங்க போனாலும் மேக்ஸிமம் இருக்காது. ஆனா நம்மகிட்ட நீங்க எப்ப கேட்டாலும் இருக்கும், சீல்டு பேக்கே இருக்கு சரிங்களா. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நம்மகிட்ட எல்லா மாடலும் இருக்கும். 11R சீல்டு இருக்கு, 11R யூஸ்டு இருக்கு ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா வெறும் 1 வீக் ஓல்டு தான் அந்த 11R பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆமா இது 11R தான், 11R சீல் காமிச்சது அப்படியே யூஸ் கேமரா பாருங்க வேற லெவலா இருக்கும், அல்டியா இருக்கும், பயங்கர ஸ்பீடா இருக்கும் போனு, பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும், கேமரா ஜம்முன்னு இருக்கும். பெரிய லாஸ் ஆகாது. பெரிய லாஸ் ஆகவே ஆகாது சரிங்களா. நம்மள வந்து புதுசு எடுத்தாலும் சரி விலை கம்மியா இருக்கும், செகண்ட்ஸ் எடுத்தாலும் ரேட் பெஸ்டா இருக்கும். நம்மகிட்டே பை பேக் பண்ணி கொடுத்து மாத்திரவங்க நிறைய கஸ்டமர் இருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் ஒன் பிளஸ்ல வந்து 10 Pro இருக்கு, ஒன் பிளஸ் 10 Pro இது பாருங்க, இது மிச்சமா இருக்கும் போனு. எல்லாமே வந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு புதுசுக்கும் பழசுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா பாருங்களேன், எல்லாமே வாரண்டியோட தான் இருக்கும் பாருங்க. எல்லா சைடும் பாருங்களேன், எந்த ஒரு சின்ன ஸ்கிராச் கூட தூசியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஸ்கிராச்சஸ், தூசியே இருக்காது,
ஃபோன் பட்டாசா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இது எவ்வளவு இயர் ஆகுது? இது 10 ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB RAM 2 GB இந்த ஃபோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 வரும். இது ஒன்றும் 6 மாசம் வாரண்டியோட இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு காட்டன் எல்லாமே உள்ள கிட்டு என்னென்ன இருக்குன்னு, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ எப்பயுமே வந்து ஓப்பன் பாக்ஸ் பண்ணி எடுத்து காட்டுவேன். இந்த டைம் எடுத்து வச்சாச்சு முன்னாடியே, சரி நீ வேற லேட் ஆகிரும் இன்னொரு ஷூட் இருக்குன்னு சொன்னீங்களா, அதை முன்னாடி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்க சார்ஜரு கிட்டு எல்லாமே கம்ப்ளீட் வந்துடும், பில்லு முதக்கொண்டு எல்லாமே வந்துடும் சரிங்களா. நம்மள இருக்க எல்லா பொருளும் ப்ரீமியமாக இருக்கும். ஒன் ப்ளஸ் எல்லா சீரீஸும் இருக்குது, 10 ப்ரோ இருக்குங்களா, அடுத்து 10T இருக்குது. ஆமாம் 10T இது எடுத்து 38,000 வரும் ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு வாரண்டியோட இருக்கு. 10T எந்த கலர் இருக்கு? ஆமா பட்டாசா இருக்கும். 10R இருக்கு, 10R 12 GB RAM இருக்கு ஓகேங்களா. இது போன் வந்து நீட்டா இருக்கும் பாத்துக்கோங்க. எல்லாமே போன் பட்டாசா இருக்கும். மெயின் இன்னைக்கு கேமரா தான் ப்ரோ, கேமரா எல்லாம் ப்ராசஸர் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கும். மெயின் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் நல்லா எதிர்பார்ப்பாங்க, கேமரா நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்பாங்க, கர்வ் டிஸ்பிளேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி கஸ்டமருக்கு பிடிச்ச கலெக்ஷனாக பார்த்து யூனிக்காக தான் வாங்கி வைப்போம் சரிங்களா. மேக்ஸிமம் நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமர் அதிகங்கிறனால அவங்க என்ன தேவை என்ன அவங்க லைக் பண்ணுறாங்க அதை பார்த்து. அப்போ இந்த Pixel 7 இருக்கு, இது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் Pixel 7 இது பார்த்தீங்கன்னா 10 days யூஸில் தான். இதுவும் நீட்டாக இருக்கும் ஃபோனு. இது எடுத்துக்கா உங்களுக்கு 42 தான் வரும் உங்களுக்கு ஓகே. 42 தான் வரும் Pixel 7 இருக்கு. Pixel 6A இருக்கு, Pixel 6A பண்ணி இது மேலே செக்யூர் இருக்கு. இது எடுத்து 24,000 வரும். சாம்சங் S20 FE இருக்கு, S20 FE இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாள் ஓல்டு ஓகேங்களா. 3 days தான், 3 days ஓல்டுங்க பாருங்க. பில்லோட இருக்கும் பாருங்க, ஈரோடு ஷோரூம் தான் எடுத்திருக்காங்க, பில்லோட இருக்கு. பில் ப்ரைஸ் எவ்வளோ உங்களுக்கு? 60,000 ரூபா ஓகேங்களா. பார்த்துக்கோங்க எப்போ பில் பண்ணியிருக்காங்க, 13/3/2023 இப்போ இன்னைக்கு டேட் என்னங்க, மார்ச் வந்து 23, 10 நாள் ஆச்சு. இந்த ஃபோன் ஆல்ரெடி எடுத்து 3 நாள் ஆச்சு, 7 நாள் யூஸ்ல நடந்துட்டு 60,000 ரூபா. இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 ரூபாய்க்கு நான் தரேன். வீடியோ பார்த்துட்டு நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். S20 FE 8 GB RAM 2 GB இன்டர்னல் வெறும் 7 days ஓல்டு ஃபோன் சரிங்களா. பில்லோட இருக்கும், பக்காவா இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், திரும்ப திரும்ப புது ஃபோன் வாங்கி கஸ்டமர் வந்து மக்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நம்மகிட்ட இது மாதிரி தேடி வந்து இது மாதிரி கம்மி விலையில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபரும் பண்ணுங்க சரிங்களா. சாம்சங் S20 FE இருக்கு, S20 FE இருக்கு, ஒன் ப்ளஸ் வந்து 9 இருக்கு, 9R இருக்கு, 9 ப்ரோ ப்ரைஸ் வருது, 9 ப்ரோ இருக்கு. S20 FE இருந்தால் உங்களுக்கு என்ன 22,000 வரும். ஆமாம் ஒன் ப்ளஸ் அதுமாதிரி பாருங்க, 9 இருக்கு, 9R இருக்கு, 9 ப்ரோ இருக்கு. 9 எடுத்தா உங்களுக்கு என்ன ப்ரோ ஒரு 27 வரும், 9R எடுத்தினா 25 வரும். 9 ப்ரோ வந்து கர்வ் டிஸ்பிளேங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 அது மாதிரி வரும் ஓகேங்களா. 38-35 அது மாதிரி வரும். வேரியண்ட் பொறுத்து மாறும், 8-20 33 வரும், 12-56 உங்களுக்கு 35-38 குள்ள வரும். வாரண்டி பொறுத்து அந்த மாறுபடும் வருங்களேன். ஒரு 10 மாசம் வாரண்டி இருந்துன்னு ஒரு 38 வரும், அதே ஒரு 6 மாசம் வரணும் 35 வரும், இல்லை ஒரு 2 மாசம் வரணும் 33 வரும். அந்த மாதிரி நாடு சீரீஸ் இருக்கு. ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாடு இருக்கு, நாடு 2 இருக்கு, நாடு நாடு 2T இருக்கு, நாடு CE இருக்கு, நாடு C2 Lite இருக்கு, எல்லாமே இருக்கும். எல்லா போனை பத்தி டீட்டெயிலா சொன்னீங்களேன் ஒரு நாள் பத்தாது. சொல்லிட்டே போது வீடியோ ரொம்ப லென்த் போகும், கஸ்டமருக்கு போர் அடிச்சிடும் சரிங்களா. நாடு எடுத்தா நம்ம ஃபுல் பாஸ்கெட்டோட 16,000 ரூபா வரும், நாடு 2 20,000 ரூபா வரும் வாரண்டியோட. நாடு 2T இருக்கு, நாடு 2T உங்களுக்கு வந்து 23 ரூபா வரும், நாடு CE இருக்கு 5 ரூபா வரும், நாடு C2 Lite இருக்கு 17,500 வரும். அது மாதிரி ஒன் ப்ளஸ்லயே சீல்டு பேக் இருக்கு, நாடுலயே சீல்டு பேக் இருக்கு, ஒன் ப்ளஸ் சீரீஸும் சீல்டு பேக் இருக்கு. அது போக அங்க இருக்கு பாருங்க அந்த பாக்ஸ் பீஸ், அது வந்து ஒன் ப்ளஸ் இருக்கு எல்லா ஜாமனமும் இருக்கு நம்மகிட்ட ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் தனியாக டீலர் தனியாக ரெண்டு பேருமே நம்ம தனியாக மாண்டர் பண்ணிட்டு இருக்கோம். டீலர் வந்து யாருக்கு வந்து ஸ்டாக் வேணும்னாலும் அவங்க வந்து நமக்கு தனியாக பர்சனலாக என் நம்பரை நோட் பண்ணிட்டு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க நம்பரை ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியாக ப்ராட்காஸ்ட் வச்சு டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி கஸ்டமருக்கு தனியாக குரூப் இருக்கு, கஸ்டமருக்கு தனியாக ப்ராட்காஸ்ட் இருக்கு. கஸ்டமர் வந்து கடை நம்பர் வந்து நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு அதில் வந்து மெசேஜ் பண்ணால் அவங்க நம்பரை சேவ் பண்ணி அவங்களே குரூப்ல ஆட் பண்ணி விட்டு ரெகுலராக என்கிட்ட என்ன வருது என்ன போகுதுங்கிறத ரெகுலராக அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் சரிங்களா. ஸோ அதனால வந்து டீலர் ஒருத்தவங்க கஸ்டமர் வந்து தனியாக மாண்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாரண்டியோட இருக்கு, 6 months வாரண்டி வந்துரும். இது 2GB RAM 32GB 5000 mAh பேட்டரி இருக்கும். அது இல்லாம வந்து போன் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்குறப்போ பெரிய ஃபோன் மாதிரியும் லுக் லைக்ல வரும். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, பட் ஃபேஸ் லாக் இருக்கு. இது 5000, இது வந்து நம்மள்கிட்ட 5000 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவோல Y75 இது வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்டா இருக்கும், லுக் லைக் பிராண்ட் நியூவாகவே இருக்கும். வாரண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மள்கிட்ட வந்து 6 months இருக்கு. சிக்ஸ் மந்த் இருக்கு. ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம்னா
ஒரு 15,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 15 ரூபா சூப்பர். லான்ச்சிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 24. ஓகே, 23 இப்ப நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்டோர்ல கூட. இதுல பாத்தீங்கன்னா 5G சீரிஸ் இருக்கு. இது இந்த சைடு பாத்தீங்கன்னா டைல் டான்சிங் பாத்தீங்கன்னா 4G. இது பிளாக் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5G. இது 5Gங்களா? இது என்ன பிரைஸ் வருதுங்க? இது பாத்தீங்கன்னா நாங்க 17,000 க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எடுத்து 10 டேஸ் ஆன ஓல்ட். சூப்பர்ங்க. ஓகே ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா விவோ V21 சீரிஸ். V சீரிஸ்லாம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கும் ப்ரோ. ஓகே. விவோ V21லாம் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூவா இருக்கும். கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க. கண்டிஷன் சூப்பரா இருக்கும். சிங்கிள் டென்டஸ் கூட இருக்காது. பவுச் மார்க்ஸ் கூட இருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5G தான். 5G தான். இதனால வேறடி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி இருக்காது. ஆனா வந்து 16,000 கொடுக்குறோம். 5G வித் 4000 mAh 44 watts சார்ஜரோட வந்து எச் ஸ்கிரீன் மாடல் பாத்தீங்கன்னா V23 Pro. இது நம்மள்கிட்ட வாரண்டியோட இருக்கு. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 8GB RAM 128. சூப்பர். பிராண்ட் நியூவாவே இருக்கும். ஓகே பிரதர். வாரண்டி இன்னும் வந்துட்டு ஒரு 4 months பக்கம் இருக்கு. ஓகே. அதே சமயத்துல வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்கும். ஓகேங்களா. அப்பவே கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல். நம்மள்ட்ட கிடைக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 28,000 நம்ம கொடுக்கறோம். சூப்பர். இது லான்ச்சிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 58,000 வந்திருக்கும். சூப்பர். V25 இருக்கு. இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓ சூப்பர்ங்க. இது வந்து ஃபிளாட் ஸ்கிரீனா வரும். இது பாத்தீங்கன்னா எட்ஜ் ஸ்கிரீனா வரும். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். மற்ற மோர் ஓவர் பாத்தீங்கன்னா கேமரால மட்டும் அடிஷனலா ஒரு சென்சார் ஆயிருக்கும். மற்றபடி யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுதான். இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 8GB ரேமும் இருக்கு, 12GB ரேமும் இருக்கு. 8ல 128 வரும், 12ல 256 வரும். இப்ப நம்ம V25 பாத்தீங்கன்னா 23,500 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வித் பிராண்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா 8 months லிஃப்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் Y73, அது வந்து Y சீரீஸ்ல ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேணுங்கிறவங்களுக்கு நீட்டா இருக்க போன். இது பாத்தீங்கன்னா 14,000 தான் வரும். அரௌண்ட் ஒரு 6 months வாரண்டி நம்மள்ட்ட வரும். வித் சார்ஜர் கிட்டோடவே வந்துடும். ஓப்போ, ஓப்போ இது வந்து A57 உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல். இது வந்து ஆன்லைன்ல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 வரும். நம்ம கிட்ட வந்து 10,500 மட்டும் தான் வரும். இதுக்கு இன்னும் 6 months வாரண்டி இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போ K10 5G, எனக்கு வந்து கொஞ்சம் 5G செக்மெண்டா வேணும், ஒரு அண்டர் 15 குள்ள எனக்கு ஒரு 5G போனா வேணும், கொஞ்சம் நல்லதா வேணும், கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஓப்போ K10 5G இருக்கு. இதுக்கு வந்து இன்னும் 6 months வாரண்டி இருக்கு. இது ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 16 வருது. 8GB RAM 128GB இன்டர்னல் சைட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும், சைட் ஃப்ரேம் ஃபிங்கர் பிரிண்டோட வரும் உங்களுக்கு. இது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 12,000 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ F21S Pro. இது ஓப்போல வந்ததுல இதான் இப்போ ஹை ரெண்ட். ஓப்போல வந்து எஃப் சீரியஸ் மாடல்ல இதான் இப்போ ஹை வேரியன்ட். உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் வரும். இது வந்து ஆன்லைன்ல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 27-28 வருது. இதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 7 months அப் டு வாரண்டி இருக்கு. ஓகேங்களா, 7 months வாரண்டி இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் 16,000 ஒன்லி. இது இதுலயே வந்து 5G இருக்கு. ஓப்போ F21S Pro 5G இது.
அது 16 சொன்னா இது வந்து ஜஸ்ட் அதோட 2500 அதிகமா வரும் உங்களுக்கு. 18,500 வரும் இது ஜஸ்ட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 8. ஓகே, இப்போ ஓப்போல வந்ததுலேயே டாப் ப்ரீமியம் மொபைல் அப்படின்னா ஓப்போ ரெனோ 8 உங்களுக்கு. 5G உங்களுக்கு 8GB RAM 128GB என்றால் இது ஆன்லைன்ல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 வருது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 22,500 மட்டும் தான் உங்களுக்கு. 22,500 தான். இதுக்கு இன்னும் வாரண்டி இருக்கு பாத்தீங்கன்னா 7 மந்த் வாரண்டி இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி. ஓகே, ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரியல்மி 10 Pro Plus இப்ப நம்ம பார்க்க போறது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்ப ரியல்மி 10 Pro Plus நிறைய பேர் வாண்டடா இருக்காங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே ஜஸ்ட் சீடு கட்டி நான் ஆக்டிவேட் பண்ணல, ஆன் பண்ணல, இப்பதான் ஆன் பண்ண போறோம். உங்களுக்காக தான் ஆன் பண்ணி காட்டுறோம். ஜஸ்ட் சீல்டு மட்டும் கட்டு, இப்பதான் ஆன் பண்றோம். சூப்பர் சார், இப்பதான் ஆன் பண்றோம் உங்களுக்கு. ஜஸ்ட் சீல்டு மட்டும் கட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 26,999 உங்களுக்கு. டோட்டலா 27 வருது ஆன்லைன்ல. இது நம்ம கிட்ட வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 உங்களுக்கு. ஜஸ்ட் சீல்டு மட்டும் கட்டி நான் ஆக்டிவேட்டே ஆகல, இப்பதான் ஆன் பண்றேன் உங்களுக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனோ 80 என்ன பட்ஜெட்ல பிரைஸ் வேணும், மொபைல் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ எங்க நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க. சப்போஸ் எங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு, எங்களால் இன்னொரு கால்ல பேசியிருந்தோம்னா அட்டன் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மொபைல் வேணும், என்ன பட்ஜெட்ல வேணும்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிடுவோம். அதுல இருந்து உங்களுக்கு என்ன மொபைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே பிரதர், தேங்க்யூ சோ மச். நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. கண்டிப்பா. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். கண்டிப்பா எல்லா யூடியூப்லேயும் கூப்பிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வீட்டில இல்லாம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கும். கண்ட இல்லாத கலெக்ஷன் எல்லாம் கண்டிப்பா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம கான்டாக்ட் இருக்கு, நமக்கு வந்து டீலரோட சப்போர்ட் இருக்கு. கண்ட இல்லாத பொருள் கண்டிப்பா வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லாத பொருளாக இருந்தாலும் எல்லா கஸ்டமருக்கும் அது ஒன்று ஒன்று நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி என்னால் கண்டிப்பா தரேன். என்னால எந்த ஒன்று சப்போர்ட் பண்ண முடியுதோ நான் சப்போர்ட் பண்ணி கலெக்ஷன் வகையிலையும் சரி, பொருள் தரமாகவும் சரி, பிரைஸ் வந்து பெஸ்ட்டாகவும் நான் தரேன் நான். அது மாதிரி எனக்கு நீங்கள் கஸ்டமர் ஆகி நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா. உங்களால் மட்டும் தான் ஷாப் முழுசாக ரன் ஆகிட்டு இருக்கு. 4 பேருக்கு தெரிஞ்ச ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப்னால ஒரு 40 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது மென்மேலும் வளர்ச்சி அடையணும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா. ஓகே பிரதர், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பிரதர் கான்டாக்ட் பண்ணிச்சிங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில் நேரில் வந்து பார்க்க முடிச்சிங்கன்னா மேப் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் போயிருப்போம். கால் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களால பிஸியாக இருந்து எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரைஸ்ல என்ன ரேஞ்சில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதில் இருக்கிற கலெக்ஷன்லாம் காட்டுவாங்க, நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நேரில் வந்து கூட பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். அண்டில் தென் பை, சைனிங் அப் நந்தா. பை.